கவாசகியோட Z125 அப்படிங்கிற இந்த ஒரு 125cc டெய்லி கம்யூட்டர் மோட்டார் சைக்கிள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா கவாசகி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த Z125 KTMோட டியூக் 125 ரைவலாக லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த Z125 பொறுத்த வரைக்கும் W175க்கு மேலே தான் பொசிஷன் பண்ண போகிறாங்க. ஏன்னா இதோட ப்ரைஸ் 1,55,000 ஆக்சுவலும் ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ண போகிறதா கவாசகி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கவாசகி அப்படின்னு சொன்ன உடனேயே உங்கள் மைண்டுக்கு வந்த பைக் நேம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நண்பா நான் உங்ககிட்ட கேட்கறது ஒரே ஒரு லைக் மட்டும்தான், அதை மட்டும் தயவு செஞ்சு லைக் பண்ணிக்கோங்க. கவாசகியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்கமிங் நிறைய பைக்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. கவாசகியோட Z250 பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்தியாவில் ரீலான்ச்சிங் பண்ண போகிறாங்க. Z400 வரப்போகுது. அந்த லைனப்பில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய எதிர்பார்க்கக்கூடிய பைக் அப்படின்னு பார்க்கும்போது இந்த Z125. எதனால நான் பர்சனலாக இந்த Z125 எதிர்பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு கவாசகி அப்படின்னாலே ரொம்பவே பிடிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பைக் எல்லாமே நல்ல வேல்யூ ஃபார் மணி, லேட்டஸ்ட் டெக்னாலஜி, கான்ஃபிகரேஷன்ஸ், நல்ல ட்ரூ பார் வந்து நீங்கள் வந்து அந்த பைக்கில் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த Z125ல நமக்கு இன்னொரு விஷயமும் கொடுத்துருக்காங்க. Z250யோட டிசைனும் நிஞ்சா 125யோட சேம் ஸ்பெசிஃபிகேஷனும் இந்த பைக்கில் கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான பைக்காக இருக்கிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அக்ரஸிவான ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மோட்டார் சைக்கிள். அது மட்டும் கிடையாது, நல்ல பார் பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்காங்க. Z125யோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 1,55,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் இந்தியாவில் கவாசகி அப்கமிங் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,55,000. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த Z125 வேல்யூ ஃபார் மணியாக இருக்குமா இல்லை அதிகமான ப்ரைஸான்னு பார்த்தீங்கன்னா கவாசகியோட அவங்க பிராண்டிங்கில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பைக் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு இருக்கக்கூடிய 125cc மோட்டார் சைக்கிள். வேல்யூ ஃபார் மணி, நல்ல பில்டு குவாலிட்டி, சூப்பரான கான்ஃபிகரேஷன்ஸ், லேட்டஸ்ட் டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. 16 ஹார்ஸ் பவரும் 12.7 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 125cc 16 ஹார்ஸ் பவரும் 12.7 நியூட்டன் மீட்டர் டார்க்கும்னா நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த பைக்கில் 6-speed கியர்பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜ் கண்டிப்பாக 45 km/h இந்த பைக்கால் வந்து டாப் மைலேஜ் வந்து கொடுக்க முடியும். டாப் ஸ்பீடு கண்டிப்பாக 120 km/h தாராளமாக போகுங்க. பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய Z125ல ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் வந்து கொடுத்துருக்காங்க. ABS மேபி இந்தியாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ABS கம்மி பண்ணி லான்ச் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா கவாசகி பொறுத்த வரைக்கும் குளோபல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அதே பைக்ஸ் இந்தியாவிலையும் அதே தான் லான்ச் பண்ணுவாங்க. ப்ரைஸ் கட் ஆஃப் பண்ணுறதுக்காக ஏதாவது சில கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து மாற்றுறது, டெலீட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கவாசகி கிட்டே எப்போவுமே இருக்காது. அதனால தான் இந்தியாவிலுமே கவாசகியோட பைக் பிராண்ட்ஸ் அதோட பைக்கோட ப்ரைஸ் ரொம்பவே ஹையாக இருக்குது. மற்ற பிராண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியன் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்டுக்குன்னு சொல்லிட்டு தனியான பைக்கை வந்து கொண்டு வருவாங்க. சேம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேம் மாடலாக இருக்கும், ஆனால் இந்தியன் வேரியண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்பெக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிடுவாங்க. பட் கவாசகி கிட்ட அது வந்து கிடையவே கிடையாது. டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 37 mmல கொடுத்துருக்காங்க. ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன் இருக்குது. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைடை கொடுக்கும். குஷனிங் சீட்டு மாதிரி இருக்குங்க. பில்லியன் சீட்டும் அண்ட் ரைடர் சீட்டும் பார்க்கவே சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு சூப்பரான மெட்டீரியலில் இருக்குது. ப்ரீமியமான ஒரு மோட்டார் சைக்கிளாக இருக்குது. இந்த பைக்ஸில் நிறைய கலர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பண்றாங்க. அண்ட் இந்த பைக்கோட டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 146 kg வெயிட்டும் 185 mm பார்த்தீங்கன்னா அதோட கிரவுண்ட் கிளியரன்ஸும் கொடுத்துருக்காங்க. 815 mm பார்த்தீங்கன்னா சீட்டோட ஹைட், 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த Z125யோட நம்ம லைட்டிங் செக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக LED லைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் இந்த Z125 இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. தேங்க்யூ.